டொலரில்லை துறைமுகத்தில் காத்து கிடக்கும் எரிபொருள் கப்பல்கள். பதவி விலகியதன் பின்னர் முதல் தடவையாக பகிரங்க தகவலை வெளியிட்ட கோட்டாபய. மீண்டும் உச்சம் தொடும் மரக்கறிகளின் விலைகள். ரணில் தலைமையில் கூடுகின்றது அமைச்சரவை, முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம். சந்தைகளில் மரக்கறிகளின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்படி ஒரு கிலோகிராம் போஞ்சி 600 ரூபாவுக்கும், கேரட் 1 கிலோ 400 ரூபாவுக்கும், ஒரு கிலோகிராம் கறிமிளகாய் 800 ரூபாவுக்கும், கத்தரிக்காய் 1 கிலோகிராம் 400 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய் மற்றும் மரவள்ளிக்கிழங்கு என்பவற்றின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது தவிர கடந்த போகத்துடன் ஒப்பிடும்போது பெரிய வெங்காய பயிற்சிகைக்கு பாரிய செலவினத்தை ஏற்க வேண்டியுள்ளதாக பெரிய வெங்காய பயிற்சிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக அதன் அறுவடை குறைந்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மீதமாகும் அறுவடை காரணமாக சாதாரண விலையை பெற்றுக் கொடுக்க சம்பந்தப்பட்ட தரப்பினர் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளனர். 2022 ஆண்டுக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் வென்ற இலங்கை அணிக்கு முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சே தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் 11 வெளியிட்டு கோட்டாபய ராஜபக்சே தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற ஆசிய கிண்ண இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக வெற்றி பெற்ற இலங்கை கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்துக்கள். இலங்கை அணியினர் குழு காட்டிய அர்ப்பணிப்பு மற்றும் குழுப்பணி குறிப்பிடத்தக்கது என கோட்டாபய ராஜபக்சே தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த ட்விட்டர் பதிவானது ஸ்ரீலங்காவில் விடைத்த மக்கள் தொடர்ந்து அதிபர் பதவியில் இருந்து விலகியதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்சே வெளியிடும் முதல் பதிவு இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நிற்கும் 4 எரிபொருள் கப்பல்களுக்கு செலுத்த 150 மில்லியன் டாலர்கள் இல்லாமல் அரசாங்கம் தடுமாறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 டீசல் கப்பல்களும் 1 கச்சா எண்ணெய் கப்பலும் ஏற்கனவே கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள நிலையில் மற்றும் 1 பெட்ரோல் கப்பல் நாளை வரவுள்ளது. இந்த 4 எரிபொருள் கப்பல்களில் 1 டீசல் கப்பலுக்கான கொடுப்பனவின் 1 பகுதி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செலுத்த வேண்டிய மீதி பணத்தை கண்டுபிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்காக மத்திய வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள அரசாங்கம் மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளை சீர் செய்யாமல் தனது அரசியல் நடவடிக்கைகளை தேவையற்ற வகையில் முன்னெடுத்துச் செல்வதாகவே பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. அக்பர் செயலகத்தில் குறித்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக அதிபர் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகள், நெல் கொள்வனவு மற்றும் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு போன்ற முக்கிய காரணிகள் குறித்து இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் கவனம் செலுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முக்கியமான விடயங்கள் தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்களை தெளிவுபடுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டொலரில்லை துறைமுகத்தில் காத்து கிடக்கும் எரிபொருள் கப்பல்கள். பதவி விலகியதன் பின்னர் முதல் தடவையாக பகிரங்க தகவலை வெளியிட்ட கோட்டாபய. மீண்டும் உச்சம் தொடும் மரக்கறிகளின் விலைகள். ரணில் தலைமையில் கூடுகின்றது அமைச்சரவை, முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம்.